ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. மாலை 6:33 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் கேட்டை. காலை 9:18 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மதியம் 1:30 2:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் கிடைக்கும். நீண்ட நாள் தடைபட்ட ஒரு சில சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபயாம்பிகை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் BM. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அங்காரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால மன தெளிவும் மனதில் உறுதியும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிகுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதமான இன்றைய நாளில் உண்மையான கருத்துக்களில் உறுதியோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LA. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் மிகுதியாகும். குதூகலம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் மற்றவர் கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் UT. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதற்கான சூழல்களும் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் நன் சொற்களோடும் புன்முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் AQ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கச்சிதமான நன்மைகள் நிறைந்த இன்றைய நாளில் இனிய சொற்களையும் இதமான சொற்களையும் பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா வித்யா கணபதி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BR. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய இன்றைய நாளில் மனம் விட்டு பேசினால் சினம் விட்டு போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது.
இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்திமுகத்தோன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் வி டி. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபட்டு தெய்வம் நேத்திர விநாயகர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் மிகுந்த வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இன்றைய நாளில் உள்ளமே கோயில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் UI. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கூட்டு தொழிலில் உள்ளவங்க தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாஜகி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SM. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரத்தோடு செயல்பட்டு மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த ஆடம்பர பொருட்களை மீட்டெடுக்க முடியும். பாசமும் நேசமும் பெருகக்கூடிய இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு அடியெடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை தனயன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் GK. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்த்த ஒரு சில லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YI. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு மன அமைதி மிகுதியாகும். பெண்களுக்கு படிப்பின் மீது அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விவரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HI. இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்படின்னா பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு. இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. வருடம் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கும் பொழுது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே, அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்க சனிக்கிழமை நாட்களில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்கு வந்து நிகரமில்லாத நிகரற்ற செல்வத்தை குடிக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அருளக்கூடிய வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும். அது அல்லாமல் வார வாரம்
சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு பரிகார ஸ்தலத்திற்கு போக முடியாத பாக்கியவான்கள், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் சன்னதியில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். நவக்கிரக வழிபாடுகளில் வந்து நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது காலை நேரத்தில் பண்ணலாம். அதுவே வந்து எல் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி ஒரு பரிகார வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி 9 முறை நீங்கள் வந்து தீபாதரனை உங்கள் கையிலேயே காட்டலாம். அர்ச்சகர் வரணும் அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அர்ச்சகர் இல்லாத கோயிலில் நீங்களாகவே விளக்கு ஏற்றி அந்த எல் விளக்கை 9 முறை சனீஸ்வர பகவானுக்கு காட்டி அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம். அல்லது 9 முறை நவகிரகத்தை சுற்றி வரலாம். அந்த 9 முறை சுற்றுவது கூட 5 முறை வலப்பக்கமாகவும் 4 முறை இடப்பக்கமாகவும் சுற்று வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றி வைக்கலாம். அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷ தடைகள் விலகும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மிகுதியாகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.